டியூப் தமிழ் காணொளி உறவுகளுக்கும் உலகளாம் பரவியிருக்கின்ற தமிழ்கூறு நெஞ்சங்களுக்கும் வணக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் விலகி சென்றுவிட்டால் விட்டால் சீனாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே உறவு எப்படி ஏற்படும் பல கேள்விகள் உள்ளன காலை செய்தியிலே ஆபஸ் நிறுவனத்திடம் சீனா செய்திருக்கும் முதலீடுகள் பற்றி பார்த்தோம் இப்பொழுது சீனா பதினைந்து வருடங்கள் டென்மார்க்குடன் உறவு கொண்டாடுவதற்காக அனுப்பி இருக்கின்ற இரண்டு பெண்டா கரடிகள் பற்றிய செய்தியை பார்க்க இருக்கின்றோம் இந்த பெண்டா இன கரடிகள் சீனாவிற்கும் டென்மார்க்கிற்கும் இடையே வர்த்தக உறவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்று மாலை மகாராணியாரும் இளவரசியும் டென்மார்க்கினுடைய மிருகக்காட்சி சாலையிலே திறந்து வைத்தார்கள் இதை தொடர்ந்து இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கருப்பு வெள்ளை நிற பெண்டா கரடிகளை பார்க்க கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக சீனாவிற்கும் டென்மார்க்கிற்கும் இடையே வர்த்தக ரீதியாக பெரும் உறவுகள் எதிர்காலத்தில் வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது குறித்த செய்தியை பார்க்கலாம் சீனாவில் இருந்து மயசுன் ஜிங் ஜி என்கின்ற இரண்டு இன கருப்பு வெள்ளை நிறம் கொண்ட கரடிகள் டென்மார்க்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இந்த பெண்டா என்கின்ற இனம் கரடிகளினுடைய இனத்தை சேர்ந்ததுதான் இதனுடைய பற்களும் கரடிகள் போல இருக்கும் சீனா டென்மார்க் நட்புரிமை காரணமாக பதினைந்து வருடங்கள் டென்மார்க்கில் இருக்கின்ற மிருக சாலையிலே இந்த இரண்டு பெண்டா இன கரடிகளும் விடப்படுவதற்காக சீனாவிலிருந்து விசேட விமானத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்றால் சீனாவுடனான வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கு சீனாவினுடைய நட்புரிமைக்காக பதினைந்து வருடங்களின் பின்னர் இதை திருப்பி கொடுக்க வேண்டும் பதினைந்து வருடங்களில் இவை குட்டி என்றால் அதையும் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் எழுதி டென்மார்க்கு இவை கொண்டு வரப்படுகின்றன அதே நேரத்திலே பல விமர்சனங்கள் எழும்பி இருக்கின்றது சீனாவினுடைய மனித உரிமைகள் மீறல் சீனாவினுடைய சூழல் மாசுபடுதலை தடுக்காத நடவடிக்கை உள்ளூரிலே இருக்கின்ற பத்திரிகையாளரை அடக்குதல் போன்ற பல்வேறு விவகாரங்களை சொல்லி சீனாவினுடைய தண்டாயின கரடிகளை கொண்டு வந்து சீனாவுடன் நட்பாக இருக்கின்றோம் என்று டென்மார்க் காட்டுவது தவறானது சீனாவில் பெரும் மனித உரிமை முறல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்று பலர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் டென்மார்க்கில் இருக்கின்ற பேராசிரியர் ஒருவர் தொலைக்காட்சிக்கு பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார் எப்படி சீனாவை டென்மார்க்கில் குறை கூறுகின்றார்களோ அதுபோல டென்மார்க்கையும் சீனாவில் குறை கூறுகின்றார்கள் காரணம் இங்கு வருகின்ற தஞ்சம் கூறுபோரை திருப்பி அனுப்புதல் பொருளாதார ஏற்ற தாழ்வு போன்ற பல்வேறு குறைபாடுகள் டென்மார்க்கிலும் மனித உரிமை மீறலாக இருக்கின்றது அவற்றை டென்மார்க் திருத்திக் கொள்ளாமல் என்னை குறை கூற முடியாது என்று சீனா கூறுகின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இரண்டு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் சீனாவுடனான வர்த்தகத்தை மேட்டு மேற்கொள்வதற்கு டென்மார்க்கிற்கு மிக தேவை ஒன்று இருக்கின்றது இன்று பெருந்தொகை வர்த்தகம் சீனாவுடன் தான் டென்மார்க்கிற்கு நடைபெறுகின்றது அந்த வர்த்தகத்தின் நட்புரிமைக்காக இந்த கரடிகள் வந்திருக்கின்றன இவை மூங்கிலை சாப்பிடும் சிறிய அளவிலாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற மூங்கிலை சாப்பிடும் ஒரு நாளைக்கு இவை சாப்பிடும் மூங்கில் இலைகள் மூங்கிலின் அளவு நாற்பது கிலோ இதற்காக சிறப்பான மூங்கில் வளர்க்கின்ற ஒரு ஒரு மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டிருக்கின்றது சீனாவிலிருந்தும் கொண்டு வரப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த பெண்டா இன விலங்குகள் இங்கிருக்கின்ற காலநிலை வெய்யில் குளிர் சூழ்நிலை சூழல் அமைப்புகளுக்கு பழகி தம்மை இணைவாக்கம் செய்து கொள்ள வேண்டியதும் அவசியம் இதற்காக சீனாவிலிருந்தும் நிபுணர்கள் இங்கே வருகின்றார்கள்